योगी राम सूरत कुमार 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 जय गुरु राया। श्री रामा जय जय रामा। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण चढ़ा। भगवानुடைய அருள் குழந்தை தெய்வீக குழந்தை திருமதி திலகவதி ராஜசேகர் அவர்கள் பகவானோடு ரொம்ப எப்போதும் ஒரு பிரேம பக்தியோடு பகவான்கிட்ட இருப்பாங்க. பகவான்கிட்ட போனால் இந்த திருவிளையாடல் மதுரையில் நடந்த சம்பவம் திருவிளையாடல் பற்றி பகவான்கிட்ட சொல்லுவாங்க. பகவான் ரொம்ப ஆனந்தப்பட்டு கேட்டுக்கொண்டிருப்பார். அதே போல் நாங்கள் நீ போவியான்னு என்கிட்ட கேட்டார். அம்மா போவேன், போனால் நீ என்ன செய்வா, உங்கள்கிட்ட அம்மா சொல்லுவாங்க. அதை ஒவ்வொரு நாளும் போகும்போதெல்லாம் ஒரு திருவிழா இருப்பான்னு கேட்பான் பகவான். அப்படி ஒரு இது அம்மாவுக்கு பகவான் விக்கிரகத்துக்கே பெரிய வெள்ளியில் மாலை கட்டி போட்டு வந்தாங்க. அந்த மாலை வளர்ந்து 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 பகவானுடைய பாதம் வர வந்து ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணாங்க. அவ்வளவு பிரீதியாட்டு என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் இருக்குன்னு நீ சொன்னது போல பகவான். அதுக்கு நாங்கள் அம்மாவிட்ட இந்த கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பதெல்லாம் கொண்டு கொடுத்தோம். அவங்க சூழ்நிலையில் வர முடியல. அதை பற்றி பகவான் கேட்டிருக்காங்க. அதை பற்றி அம்மா திலகவதி தாயார் பேசுவாங்க. யோகிராம் சுர்குமார் ஜெய் குருராயா. 1993 அக்டோபர் மாதம் திருவண்ணாமலைக்கு சாமியை பார்க்க நாங்கள் எல்லாருமா போனோம். அப்போது அங்கே காணிமடம் மண்டலாபிஷேக அழைப்பிதழ் வந்திருந்தது. திலகவதி, நீ காணிமட கும்பாபிஷேகம் போனையா அப்படின்னா, இல்லை சாமி நான் போகலை. ஏன் பொன் காமராஜ் உன்னை கூப்பிடலையா? இல்லை சாமி, வீட்டுக்கே வந்து கூப்பிட்டாரு, ராஜசேகர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா? அப்படியெல்லாம் இல்லை சாமி. ஆனால் நான் அதை சாமிகிட்ட சொல்லலை. ஒரு வாட்டி சாமிகிட்ட வந்தப்போ முன்னு முன்னுன்னு பொன் காமராஜ் இன்னொரு அந்த சிலை செய்கிற சிற்பியும் வந்திருந்தாங்க. அடுத்த ரூமில் தங்கியிருந்தாங்க. எங்கள்கிட்ட என்னமோ அவங்களா சிலை செய்துக்கிறாங்க, இந்த பிச்சைக்காரன் சொல்லி செய்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்கன்னு தனக்கு பிடிக்காத மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு இருந்தார். சாமிக்கு பிடிக்காத காரியம் செய்கிறாருன்ட்டு நான் போகலை. அதை நான் சாமிகிட்ட சொல்லலை. ஆனால் பத்திரிக்கை என் கையில் கொடுத்து, இந்த பிச்சைக்காரன் உனக்கு கொடுக்குறேன் திலகவதி, நீ மண்டல அபிஷேகம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி உடனே ராஜசேகர்ஜிட்ட திலகவதியை அனுப்பி வைங்களான்னு கேட்குறாங்க. சௌகரியமாக அனுப்பி வைக்கிறேன் சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமியை அதை வச்சுருக்கேன் என்னமோ, சாமியை தன் கைப்பட மண்டல அபிஷேக பத்திரிக்கையை கொடுத்தாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் அப்போது எனக்கு வயசு 50-51, மெனோபாஸ் டைம், ப்ளீடிங் ஓவராக இருந்து இமீடியட் சர்ஜரி, ஸ்கேன் பண்ணதில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு டாக்டர்மா டாக்டர் இந்திரா சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இன்னும் 2 நாள் இருக்குமா, எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு கோயில் கைங்கறி இருக்க காரியம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒன்று மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்தா நான் உடனே வந்து அட்மிட் ஆயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரையை சாப்பிட்டா வாயெல்லாம் கொளருது, கால் நிற்கவே முடியலை, ஆனால் ப்ளீடிங் அரெஸ்ட் ஆயிடுச்சு. என் மகன் குமார் கார் ஓட்ட நான் பின் சீட்டில் படுத்துக்கிட்டே காணிமட வந்தேன். வந்து உள்ளே நுழைஞ்சா அப்படி தேவலோகம் மாதிரி இருக்குது. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. நம்ப மாட்டீங்க, கால் நடுங்கலை, விஜயமாலாம் இருந்தாங்க. ஆனந்தமாக சாமியை சுற்றி சுற்றி அத்தனை வாட்டி அவ்வளவு நேரம் குமி அடித்தா. அப்போ சாமிகிட்ட இருந்து ஃபோன், தேவிக்குமா பேசுகிறாங்க, சந்திரானாச்சி ஃபோன் எடுக்கிறார், யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு.
ஒன்னு சந்திரன் ஆச்சு என் பேரெல்லாம் சொல்கிறாங்க திலகதியெலாம் வந்திருக்காங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி அவர் பேச்சை கேட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவார் அப்படின்னு பிறகு காணி மடத்தில் பிரசாதம் எடுத்துட்டு மதுரைக்கு வந்து வந்த உடனே சுவாமிக்கு லெட்டர் தான் எழுதுனேன். நீங்கள் சொன்ன மாதிரி மண்டலாபிஷேகம் போயிட்டு வந்துட்டேன், இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டிருக்கேன்ட்டு வந்து அரை மணி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போய் மறுநாள் காலையில் சுவாமியோட கருணையால் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வைத்தியநாதர் அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சுது. யோகிராம் சுர்மா ஜெய குருராயா.